காசை வந்து வெளியில் எங்கேயும் போகாமல் இந்த நவதுவாரங்களையும் வந்து அடைச்சி கதவெல்லாம் சாத்தி வச்சுட்டு பயங்கர புயல் காற்று அடிக்குது அப்படின்னா நம்ம ஜன்னல் கதவு எல்லாத்தையும் சாத்திட்டோன்னா உள்ள ஒரு அமைதி ஆகிடுதுல. அதே மாதிரி நம்ம நவதுவாரங்களையும் அந்த சக்தி எதெல்லாம் வெளியில் போகுதோ அந்த கேட்டெல்லாம் மூடிட்டோம் அப்படின்னா இந்த மனம் வந்து எங்கேயும் போக முடியாது. அப்போ நம்ம இந்த மனசை என்ன பண்ணுறோன்னா ஒரே இடத்த நோக்கி செலுத்துகிறோம். இந்த மனசை இந்த ஒரே இடத்த நோக்கி செலுத்தும் போது இந்த ஆற்றலும் என்ன ஆகுதுன்னா ஒரே இடம் மனம் எங்கே போகுதோ அந்த இடத்த நோக்கி இந்த ஆற்றலும் போகுது. அப்போ இந்த மனசை வந்து நம்ம புருவ மத்தியை நோக்கி நம்ம செலுத்தும் பொழுது இந்த ஆற்றலும் போகுது. அது பிரத்யாகாரம். தாரணை அப்படின்றது வந்து அந்த ஆற்றலை அங்கேயே வந்து நிலச்சிருக்க செய்கிறது, அதே இடத்துல நிலச்சிருக்க செய்கிறது அந்த மனசை. தியானம் அப்படின்றது வந்து அந்த நிலச்சிருக்கிற மனசை அந்த இறைவனோட கலக்க வைக்கிறது. தியானம் அப்படின்றது வந்து ஒரே நேர்கோட்டில் நம்ம பயணிச்சுட்டு போய்கிட்டே இருக்கிறது, அங்கே வேறு எதுவுமே இருக்காது. அந்த இறைநிலை, அந்த அமைதி, அந்த சாந்தம் அப்படிங்கிற எதுவுமே இல்லாத ஒரே நேர்கோட்டில் நம்ம போய்கிட்டே இருக்கிறது. ஒரே இடத்துல லயச்சு கலக்க வைக்கிறதுக்கு பேர் தியானம். சமாதி அப்படின்றது வந்து அந்த விந்துவுடைய நாதத்தை கேட்கறது, அதாவது அந்த இறைவனுடைய அந்த சப்தங்களை கேட்கறது, அந்த இறைவனோட கலந்து அந்த தன்னிலை மறந்து அங்கே போகிறது வந்து சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. முக்தி அப்படின்றது வந்து இன்னொரு பிறப்பே இல்லாமல், அதாவது பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த ரெண்டு தன்மையுமே இல்லாமல் நம்ம எப்பவுமே நிதர்சனமாக இருக்கிறதுக்கு பேர் முக்தி. இது வந்து அட்டாங்க யோகத்தில் நமக்கு நம்ம சித்தர்கள் வந்து பதஞ்சலி அப்புறம் திருமூலர் நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த சக்கரங்களை பார்ப்போம். நம்ம அந்த ஆறு ஆதார சக்கரங்களை பார்ப்போம். இப்போ நம்ம உடம்புல குண்டலினி அப்படின்றது வந்து ஒரு சக்தி நமக்கு கீழே ஆதாரமாக கீழே இருக்கிறது. அப்போ இந்த மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி புருவமத்தி துரியம், அதாவது ஆகினை துரியம், ஏழு சக்கரங்கள் நம்ம உடம்புல இருக்கு இல்லையா. ஏழு ஆதார சக்திகள் கொண்ட சக்கரங்கள் உறுப்புகள் நம்ம உடம்புல இருக்குது. இப்போது நம்மளுடைய இந்த குண்டலின்ற அப்படிங்கிற அந்த அதாவது இந்த மூலாதாரம் அப்படின்றது வந்து நீர் தத்துவத்தை குறிக்கிறது. நம்மளுடைய கழிவுகள்லாம், அதாவது எந்த ஒரு பொருளும் வெளியேறணும் அப்படின்னா அது உருகணும், கரெக்டு தானே. அப்போ நீர் தத்துவம் அப்படின்றது வந்து அந்த நிலம், அதாவது மூலாதாரம் அப்படின்றது வந்து நிலம், நிலத்தத்துவத்தை குறிக்கிறது. சுவாதிஷ்டானம் அப்படின்றது நீர் தத்துவத்தை குறிக்கிறது. மணிப்பூரகம் அப்படின்றது வந்து சென்டர் பாயிண்ட்டு, நமக்கு வந்து சென்டர் பாயிண்ட், அது நெருப்பு தத்துவத்தை குறிக்கிறது. அநாகதம் அப்படின்றது வந்து காற்று தத்துவத்தை குறிக்கிறது. விசுத்தி அப்படின்றது வந்து அதாவது இப்போது இந்த சிவன் வந்து ஒரு விஷத்தை வந்து ஆழகால விஷத்தை முழுங்கும் பொழுது நம்ம தொண்டையில் வந்து சிக்கி நின்றுச்சு இல்லையா. அப்போ அந்த சிக்கி அதே மாதிரி நமக்குள்ளே அந்த நல்லது கெட்டது அப்படிங்கிற அந்த கெட்டதை அனைத்தையும் உள்ளே போகாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த ஆற்றல், இந்த விசுத்தி அப்படிங்கிற சக்கரம் நமக்கு வந்து அதிக அளவுக்கு அதிகமாக அது தூண்டி அது வேலை செய்யும் பொழுது சில தேவையில்லாததுங்களையெல்லாம் தடுத்து நிறுத்தி அது ஒரு கலை சார்ந்த ஒரு இதில் கொண்டு போகிறது வந்து விசுத்தி. ஆக்னை அப்படின்றது வந்து இது மேலே, அதாவது இந்த தொப்புளுக்கு கீழே உள்ள சக்கரங்கள் வந்து நம்மளுடைய ஆசைகளினாலும் துன்பங்களினாலும் வெளியில் போகிறது இல்லையா. அது வந்து மிருக, அதாவது மிருக குணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு குணத்தை சார்ந்தது வந்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம். அதாவது அதுக்கு வந்து நல்லது கெட்டது நிதானம் இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அதுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போகிற மாதிரி தான் நம்மளும் நம்மளுடைய சக்திகளை எல்லாம் நமக்கு பிடிச்சது நமக்கு பிடிக்காதது நம்மளுடைய இன்ப துன்பம் ஆசைகள் இந்த உலக வாழ்க்கை அனைத்துலேயும் நம்ம வந்து அதில் மட்டுமே அந்த தூண்டு அந்த ரெண்டு சக்கராக்கள் அந்த ரெண்டு சக்திகள் ஆதார சக்திகளும் அதிகமாக இயங்கும் பொழுது நம்ம அதிலே நம்மளுடைய வாழ்க்கை பிறப்பு இறப்பு அப்படின்றத நோக்கி நம்ம அதிலேயே தொடர்ந்து போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே உள்ள மணிப்பூரகம் அப்படிங்கிற சக்கரத்துக்கு வந்து அதுக்கப்புறமா நம்ம இது அநாகதம், அதுக்கப்புறமா விசுத்தி, அதுக்கு மேலே வந்து இறைவன் சொல்லுவாங்க. அதாவது ஆகினை துரியம் அப்படின்றது இறைவனை சார்ந்தது. இந்த எஞ்சான் உடம்புக்கு மேலே சிரசே பிரதானம், இது ரெண்டும் இறைவனுக்கு, இது ரெண்டும் பூமிக்கு. அப்போது நம்ம இடையில உள்ள சக்கரம் இதில் எந்தெந்த சக்கரங்கள் வந்து நமக்கு வேலை செய்யுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். மூலாதாரம் சுவாதிஷ்டானம் இது ரெண்டும் வந்து நீர் தத்துவம் நிலத்தத்துவத்தை குறிக்குது. கழிவுகள் வெளியேற்றுறதுக்கு இது பயன்படுது. ரெண்டாவது நம்மளுடைய சக்திகளையும் நம்ம மனம் போனபடி அங்கேயே அந்த சக்கரங்கள்லேயே நம்ம வந்து வச்சுருக்கிறதுனால அதே பயன்படுத்துறதுனால நமக்கு அதுக்கு மேலே உள்ள சக்கரங்கள் ஏதோ ஏனாதானோன்னு வேலை செய்யுது. அது முழுமையாக வேலை செய்யுது அப்படின்னா இல்லை, அது வந்து ஏனாதானோன்னு அது அப்பப்போ கிடைக்கிற ஆற்றலை வச்சு வேலை செய்யுது. இப்போது
நம்ம வயிறை வந்து என்ன சொல்லுவோம்னா நெருப்புன்னு சொல்லுவோம், கரெக்டு தானே? என் வயிறு வந்து தீ மாதிரி எரியுது, இல்லை வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கேன், நிறையா விஷயங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ வயிறு ஏன் அப்படி சொல்லுதுன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவை எரிபொருள், அதாவது ஒரு நெருப்பாக இருந்து அதை எரித்து அதை வந்து பிராணனாக மாற்றி நம்மளுடைய உடலுக்கு அனுப்புது, கரெக்டு தானே? அப்போ மீதி கழிவுகள் வந்து வெளியில் போயிடுது. அந்த பிராணனாக மாற்றினது வந்து நம்மளுடைய 72,000 நாடி நரம்புகளுக்குள்ளேயும் அந்த பிராணன் போகுது, கரெக்டு தானே? அப்போ அந்த 72,000 நாடிகளுக்குள்ளேயும் அந்த பிராணன் போய் அது வந்து முழுமையாக அந்த பிராணன் வந்து அந்த உடம்பில் உள்ள 72,000 நாடி நரம்புகளுக்குள்ளேயும் அந்த பிராண சக்தியை அதை அனுப்ப வேண்டியது அந்த நெருப்பு தத்துவம், அந்த வயிறு இல்லையா. அந்த நெருப்பு சக்தி அப்படின்றது வந்து அந்த நுரையீரல் அப்படின்றது வந்து காற்று வாயு, இந்த அநாகதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்கே உள்ளது, அதாவது நம்மளுடைய சுவாசம், நம்ம வந்து வெளியிலேருந்து எடுத்துக்கக்கூடிய அந்த பிராணன் அந்த காற்றை வந்து உள்ளே இழுத்து நம்ம நுரையீரல் நிரம்பி நம்மளுடைய உடல் அந்த இரத்தங்களில் உள்ள எல்லா இடங்களுக்கும் ஆக்சிஜனை அனுப்பி திரும்பி வந்து அது வெளியில் போகுது. கார்பன் டை ஆக்சைடு அவங்களுக்கு கெட்டது எல்லாமே நமக்கு வெளியில் போயிடுது. அப்படிங்கும் பொழுது நம்ம அதை ஒவ்வொரு சக்கரங்களையும் உணர்ந்து பண்ணும் பொழுது தான் நமக்கு அதுக்குண்டான பலன்கள் வந்து நம்ம உணர்ந்து அனுபவிக்கும் போது தான் நமக்கு கிடைக்கும். அதுக்கு தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த காலத்தில் பஞ்சபூதங்களை வணங்க சொன்னாங்க நம்ம முன்னோர்களை. ஏன் பஞ்சபூதங்களை வணங்கணும் அப்படின்னா, இறைவன் வந்து ஒரு பஞ்சபூதங்களை உருவாக்கிட்டாரு, அந்த பஞ்சபூதங்களின் அடிப்படையில் தான் நம்மளுடைய பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறாங்களே பிற பஞ்சம், இந்த பிரபஞ்சத்தின் மூலத்தால் தான் நம்ம வந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு நன்றி, அந்த உணர்வு அப்படின்ற ஒரு தன்மை நமக்குள்ளே இருக்குல்ல, அந்த உணர்வை நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோம்னா நன்றி, கடமை, நேர்மை, உண்மை, சத்தியம், இதை வச்சு தான் நம்ம அதை வெளிப்படுத்துகிறோம். அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அநாகத சக்கரத்துக்கு இருக்குது. அதாவது இந்த இடத்துல இந்த ரெண்டு மார்பு எலும்புக்கு நடுவில் ஒரு குழி இருக்கா, இங்கே வந்து அந்த அநாகத சக்கரம், இதயம் இங்கே தான் இருக்குது, இடது பக்கத்தில் இருக்குது. இது வந்து சத்தியம், அதாவது உண்மை அப்படின்ற ஒரு அடிப்படையில் இயங்கக்கூடிய இடம் இது வந்து. ஏன் நெஞ்சில் வச்சு கையை வச்சு சொல்லு, மனசாட்சியை தொட்டு சொல்லலாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அங்கே கை வச்சு நம்ம பேசும்பொழுது தெரியும் நமக்கு எது சொல்கிறோம், உண்மையை சொல்கிறோமா பொய் சொல்கிறோமான்னு. அதை கவனிக்காமல் செய்யும் பொழுது நம்ம பொய்யை கூட சொல்லிட்டு போயிடலாம். அங்கே கவனித்து அந்த ஆற்றல் அங்கே வந்து நிறைஞ்சிருக்கும் பொழுது நமக்கு அது வராது இல்லையா. அப்போ இயல்பாகவே நம்ம அதை வந்து நம்ம வளர்த்துக்க கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக வணங்க சொன்னாங்க. பஞ்சபூதங்களை நம்ம வந்து வீட்டில் வந்து சாமி கும்பிடும் பொழுது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பஞ்சபூதங்களை தானே நம்ம வணங்குகிறோம். ஏன் வணங்குறோம்னா நன்றியோடு இருக்கணும். ஏன்னா இந்த பஞ்சபூதங்கள் இல்லாமல் நம்மளால் உயிர் வாழ முடியாது, அது உண்மைதானே. இது வந்து மாற்று கருத்தம் இதுதானே. ஆமாம், நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, நமச்சிவாயம் அப்படின்னா ஐயா நமச்சிவாயம், அஞ்சு பஞ்சபூதங்கள் இந்த அடிப்படையில் தான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நம்மளால் இயங்க முடியாது, அதனால் வணங்க சொன்னாங்க. யார் இன்னைக்கு நம்ம வணங்குறோம் சொல்லுங்கள், ஒரு டம்ளர் தண்ணி குடித்தா கூட இன்றைக்கி நம்ம வணங்குறது இல்லை. ஏன்னா அதான் என் முன்னாடி எல்லாமே இருக்குல்ல, இதை போய் என்னத்தை போய் வணங்கிக்கிட்டு அப்படின்னு தானே சொல்கிறோம். பத்து நாள் இல்லைன்னா வணங்கு வந்தானே, இப்போது ஒரு மூணு நாள் தண்ணி கொடுக்காம விட்டா என்ன பண்ணுவீங்க? கும்புறேன், தயவு செஞ்சு எனக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்போமா இல்லையா? அந்த வணங்கக்கூடிய தன்மையை வந்து நமக்குள்ளே உருவாக்கிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அநாகத சக்கரம், இங்கே ஆதார சக்திகள் வந்து, அதாவது நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவை எரித்து அதில் உள்ள பிராணனை 72,000 நாடி நரம்புகளுக்கும் அனுப்புது. இந்த 72,000 நாடி நரம்புகளும் எங்கே போய் சேருது, எதோட போய் இணையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆறு ஆதார சக்கரங்கள். அதனால தான் அது ஆறு ஆதார சக்கரங்கள் சொன்னாங்க. ஆதாரம்னா முக்கியமாக இருக்கிறது, இதுதான் மெயின். அப்போ அந்த 72,000 நாடி நரம்புகளும் அந்த ஆறு ஆதார சக்கரங்களோடு போய் இணையும் பொழுது அதனுடைய சக்தி வந்து இன்னும் அதிகமாகும். இயல்பாக கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிட்டு இருக்கிறது, தொடர்ந்து கிடைக்கும் பொழுது அதனுடைய சக்தி அதிகமாகும் பொழுது அதனுடைய தன்மையை அது வெளிப்படுத்தும் முழுமையாக, கரெக்டு தானே? ஒரு படுத்தே கிடக்கிறான் பத்து நாள் சோறே திங்கலை அப்படின்னா அவனால் அதிகபட்சம் என்ன பண்ண முடியும், உருண்டு பெறலை தான் முடியும். அதுக்கு மேலே அவனால் எந்திரிச்சு நிற்க முடியாது. நல்ல சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஆரோக்கியமாக அவனை பார்த்துக்கிட்டா அவன் எந்திரிச்சு அவன் வேலை செய்வான். அதே மாதிரி தான் அந்த சக்கரங்களும் அதனுடைய தன்மையில் அது இல்லாமல் அது தன்மையிலேருந்து ரொம்ப கீழே இருக்குது. அதாவது அதுக்கு தேவையான சக்தியை நம்ம கொடுக்கவே இல்லை, அந்த மீதி சக்கரங்களுக்கு தேவையான சக்தியை நம்ம கொடுக்கவே இல்லை. ஏன்னா நம்மளுடைய சக்திகள் அனைத்தையும் நம்மளுடைய ஆசை துன்பத்துக்கே தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய தேவை, நம்மளுடைய விருப்பு வெறுப்பு, கோபம், இதுக்கெல்லாம் சேர்ந்து காமம், இந்த மாதிரி நிறைய செயல்களுக்கே இந்த சக்திகள் போயிடுது. மூலாதாரம் சுவாதிஷ்டானத்திலே போயிடுது சக்திகள் எல்லாம். இதெல்லாம் எங்கேயும் போகாமல் நம்ம ஒருநிலைப்படுத்தி அந்த ஆற்றலை வந்து நம்ம மேலே திரும்பி அந்த குண்டலி அப்படின்ற ஒரு குட்டி பாம்பு மாதிரி, அது மேலே ஒரு பெரிய பாம்புலாம் கிடையாது, ஒரு குட்டி பாம்பு மாதிரி இப்படி தான் வரும். இப்படி இப்படி நெளிஞ்சு நெளிஞ்சு அது மேலே வரும், இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அந்த சக்தி மேலே வரக்கூடிய ஆற்றலை இந்த சக்கரங்களுக்கும் இந்த உடலுக்கும் நம்ம தான் கொடுக்கணும். அப்படின்னா நிறையா விஷயங்களை கட்டுப்படுத்தி நம்ம வந்து அதிலேருந்து ஒதுங்கி இருக்கணும். ஒதுங்கி இருந்தால் தான் நம்ம அதெல்லாம் கட்டுப்படுத்தி அதை சரி பண்ண முடியுமே தவிர, நம்ம அதுக்குள்ளேயே கடந்துட்டு அதிலே மூழ்கி இருந்தோம்னா நம்மளால் சரி ஒன்று விட்டால் இன்னொன்று நம்ம கிடைக்கும்.
அப்படிங்கும்போது நம்மளால் அதை கட்டுப்படுத்த முடியாது. அப்போது ஒதுங்கி இருக்கிறது நல்லது. நான் அதனால தான் ஒதுங்கி இருக்கிறேன். எனக்கு என்னுடைய தேவை என்ன, நான் வந்து பிறப்பு இறப்பு அப்படின்ற ஒரு ஒரு இதிலேருந்து நான் விடுபட்டு போகணும். அப்படின்னா என்கிட்ட வந்து எந்த ஒரு பதிவுகளுமே இருக்கக்கூடாது இல்லையா. எந்த ஒரு பதிவோ என்ன பதிவுகள், பதிவுகள் அப்படின்றது நம்ம சேர்த்துக்கிறது தான். உங்களை நான் அடித்தேன்னா அது எனக்கு ஒரு பதிவாயிடும். கர்மா, 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 வினை. உங்கள் பொருள் உங்கள் உங்களை தான் இல்லை, உங்கள் பொருள் ஏதோ ஒன்று அடித்து உங்கள் மனசு ஒரு துளி நோகினா கூட அது எனக்கு கர்மா தான். உங்கள் மனசு கொஞ்சம் கஷ்டப்பட்டால் கூட அது எனக்கு கர்மாவாக மாறிடும். அப்போ நான் வந்து அந்த கர்மா அப்படின்ற அந்த வினையை நான் அனுபவித்து தான் தீர்க்க முடியும். கரெக்டு தானே. நான் அதை அனுபவித்து தீர்க்கணுன்னா எனக்கு கண்டிப்பாக ஒரு உடல் தேவை. அந்த உடல் தேவைன்னா எனக்கு கண்டிப்பாக இங்கே இல்லைனாலும் எங்கேயாவது ஒரு பக்கம் பிறந்து தான் ஆகணும். நான் எங்காவது ஒரு பக்கம் பிறந்து தான் ஆகணும். பிறந்து வந்து அதை வினை பயணம் அழிச்சிட்டு தான் நான் போகணும், வேறு வழி கிடையாது. அது வரைக்கும் நான் தொடர்ந்து இங்கே தான் இருப்பேன். இந்த பூதங்களுக்குள்ளேயே தான் கட்டுப்பட்டு இருப்பேனே தவிர இதை தாண்டி நான் எங்கேயும் போக முடியாது. போகணும் அப்படின்னா நம்ம இங்கேருந்து நம்ம எதில் இதில் இருந்தாலும் விடுபடணுமோ அத்தனையிலேருந்து நம்ம விடுபடணும். விடுபட்டு போனால் தான் நம்ம அங்கே போக முடியும். அந்த மூலத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம இங்கேருந்து நம்ம கிராஸ் ஆகி போகணும். நம்ம இங்கே இருந்தோம்னா போக முடியாது. ஏன்னா அங்கே போகிறது நம்மளுடைய ஆன்மா. நம்ம சூட்சமமாக இருக்க ஒன்று தான் அங்கே போகுது. அந்த சூட்சமத்தை வந்து நம்ம அறிவியலால் உணர முடியாது, அனுபவத்தால் தான் உணர முடியும். அதனால தான் நம்பிக்கை அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. நம்பிக்கை, அனுபவம், கடவுள், இறைவன், மூலம், ஆதி மூலம், இந்த மாதிரியெல்லாம் சொல்லி வர்றது என்னென்னா அனுபவத்தால் தான் இதெல்லாம் உணர்ந்து நம்ம போக முடியுமே தவிர இதை படித்து தெரிஞ்சுக்கிட்டெல்லாம் போக முடியாது. நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வெளியில் 1000 விஷயம் இருக்குது. எவ்வளவோ கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம திறமை, நமக்குள்ளேயும் நிறைய திறமைகள் இருக்குது, அதை வெளிப்படுத்துகிறோம். அந்த மணிப்பூரக சக்கரம் அப்படின்றது வந்து நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சக்தி அவ்வளவு இருக்குது இந்த மணிப்பூரக சக்கரம். நம்ம வருமானமாக இருக்கட்டும், இந்த லட்சுமி கடாசமாக இருக்கட்டும், நிறைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் பூர்த்தி ஆகணும்னா இந்த மணிப்பூரக சக்கரம் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தத்துவம். அங்கே நம்ம இந்த ஒவ்வொரு சக்கரங்கள்லையும் கவனம் வச்சு செய்யணும் அப்படின்லாம் சொல்லி வேதாத்ரி மகரிஷியில் அழகாக சொல்லுவாங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அனாகதம், சித்தி, பூர்வமத்தி, சகசிராரம், இது எல்லா சக்கரங்கள்லேயும் ஒவ்வொரு சக்கரத்துலேயும் நம்ம வந்து தியானம் பண்ணும்பொழுது அந்தந்த சக்கரங்களில் கவனத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நான் காலாட்டிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், காலாட்டாத நிறுத்து அப்படின்னு சொன்னால் நான் நிறுத்த மாட்டேன். என் கவனம் அங்கே போனால் தான் நிறுத்துவேன் நான். அதே மாதிரி அந்த என் கவனம் அங்கே போகும்பொழுது என்ன ஆகிடுதுன்னா அந்த இடத்துல ஆற்றல் போய் சேர்ந்துடுது, அது நிறுத்திடுது. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு சக்கரங்களையும் நம்ம கவனத்தை வைக்கும்போது அந்த இடத்துல ஆற்றல் சேர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம எங்கே கவனத்தை வைக்கிறோமோ அங்கே நம்ம மனசு போயிடும் ஃபஸ்ட்டு. புரியுதா உங்களுக்கு? நான் எங்கே கவனம் வைக்கிறனோ அங்கே போய்ட்டு அந்த மனசு, அந்த மனசு இருக்க இடத்துக்கு அந்த ஆற்றல் போகும். அப்போ மனசை வந்து இறைவன்கிட்ட கொண்டு போகணும் நம்ம. அந்த மனசு எங்கெங்கேயோ போகுது, வெளியில் வந்து எங்கெங்கேயோ போய் எதோ எதையோ பார்த்து விரும்புகிற அந்த மனசை இறைவன்கிட்ட கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆற்றல் அனைத்தும் அங்கே போக ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய குண்டலி அப்படின்ற அந்த சக்தி மேலே ஏற ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய மனம் அங்கே லயிச்சு அதிலே வந்து கரைஞ்சிடும். அந்த மனம் அங்கே கரைஞ்சிருச்சுன்னா நம்ம சக்தி, நம்மளுடைய ஆன்மா எல்லாம் அனைத்தும் அங்கே கரைஞ்சிருச்சுன்னா நமக்கு பிறப்பு இறப்பு அப்படின்றதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இந்த உடலை நீங்கள் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பிறப்பு. ஆனால் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் எப்பவுமே இருக்கிறீங்க. நீங்கள் வந்து நீக்க மர இருக்கிறீங்க. இந்த உடலை எடுத்தீங்கன்னா பிறக்கிறீங்க. இந்த உடல் அந்த அதாவது பிறக்கிறீங்க அப்படின்னா இந்த சுவாசத்தை நீங்கள் வந்து உணர்றீங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே அந்த சுவாசத்தை எடுத்துக்கிறீங்க. வெளியில் உள்ள அந்த சுவாசத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பிறக்கிறீங்கன்னு அர்த்தம். வெளியிலேருந்து வந்த சுவாசம் நின்று வெளியில் போகுது, இது உள்ளே வராது அப்படின்னா நீங்கள் இறக்கிறீங்கன்னு அர்த்தம். ஜனனம் மரணம் இது வந்து உங்கள் தேவைக்கு நீங்கள் எடுத்து வந்ததே தவிர இதுவே வாழ்க்கை கிடையாது. இதுவே வாழ்க்கையை நினச்சி வாழ்ந்தால் அப்போ நம்ம ஏன் பிறந்திருக்கோம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இதுதான் வாழ்க்கை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். நமக்கு இன்பமும் வருது, துன்பமும் வருது, பட் நம்ம ஏன் பிறந்திருக்கிறோம், ஏதோ பிறந்துட்டோன்னு வாழக்கூடாது. நம்ம ஏதாவது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. விஷயம் இல்லாமல் வந்து இப்போ ஒரு டிவி கண்டுபிடிப்பாங்களா, அந்த டிவியை கண்டுபிடிச்சா அதில் ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த டிவியில் படம் பார்க்கலாம், நியூஸ் கேட்கலாம், கேம் விளையாடலாம், எல்லாமே இருக்குது. ஒரு பை கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த பையில் ஒரு ஹேண்ட்பேக் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஒரு விஷயம் இல்லாமல் வச்சு கண்டுபிடிப்பாங்களா? அதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான பொருட்களை வச்சுக்கலாம். உங்களுடைய கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்டு, பணம், பொருள், மேக்கப் பொருள், என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி நம்மளை உருவாக்கினதுக்கு என்ன காரணம், வாட் இஸ் த ரீசன், ஏன் நம்மளை உருவாக்கியிருக்காங்க, நம்ம ஏன் பிறந்திருக்கிறோம், இந்த பூமியில் ஏன் பிறந்தோம் நம்ம வந்து, நான் பிறந்தேன் அப்படின்னால யோசிக்கணும். அப்போ நான் தனிப்பட்டவன், இந்த பஞ்சபூதத்துலேருந்து நான் வந்து தனிப்பட்டவன், அப்போ இந்த பஞ்சபூதத்தோட இயக்கத்துக்குள்ளே வரேன்னா அப்போ நான் ஏன் இங்கே வந்திருக்கேன்,
நான் பஞ்சபூதத்தோட அதாவது நம்மளுக்குள்ளார ஒரு ஒரு தியானத்தில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஒரு உச்ச கட்டத்துக்கு மேலே வந்து சுவாசமே நடைபெறாது. நம்மளுடைய சுவாசமானது தியானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேருந்து போகிற சுவாசம் அப்படியே கீழே மூலாதாரத்தில் போய் மோதி அப்படியே மேலே கலந்து வர அந்த சுவாசம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகி நம்மளுடைய இங்கே வந்து இந்த மூக்கு நுனியில் வந்து அப்படியே நின்று கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இங்கே புருவ மத்தியில் அப்படியே ஒரு மையம் கொண்டு நின்றும் ஓகேவா. அப்போ அதுக்கப்புறம் நமக்குள்ள சுவாசம் நடைபெறாது, நமக்குள்ள சுழுமுனை சுவாசம் நேரடி சுவாசம் தான் நடைபெறும். அப்போ நம்ம வந்து இங்கே வெளியில் இருக்க காற்றை வச்சு நம்ம சுவாசிக்கணும் அப்படின்னு அவசியம் இருக்காது அந்த நேரத்தில், தியானத்தில் முழுமையான தியானத்தில் அப்படிங்கும் பொழுது. அப்போ நம்ம யாருன்னு யோசிக்கணும்ல, அப்படி ஒரு நிலை இருக்குது நம்ம இந்த சுவாசம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும்னா, அப்படி ஒரு நிலை இருக்குது அப்படின்னா அப்போ இந்த நிலையில் நம்ம இந்த சுவாசம் இல்லாமல் நம்ம செத்து போயிடுவோமே, அப்போ இந்த நிலைக்கு ஏன் வந்தோம்? இந்த காற்று ஒரு 10 நிமிஷம் மூக்கை பிடிச்சா செத்து போயிடுவோம், நம்ம மூக்கை அடக்கி பிடிச்சிட்டோம்னா செத்து போயிடுவோம். அப்போ இந்த காற்று இல்லாமல் நம்மளால் ஒரு 10 நிமிஷம் கூட உயிர் வாழ முடியாது. இந்த காற்று இல்லாமல் 10 நிமிஷம் வேண்டாம், ஒரு 3 நிமிஷம் இப்படி அடைச்சி பிடிச்சா நம்மளால் உயிர் வாழ முடியுமா? செத்து போயிடுவோம் நம்ம, ஒரு 3 நிமிஷத்தில் செத்து போயிடுவோம். அந்த காற்று இல்லாமல் கூட நம்மளால் உயிர் வாழ முடியாது. அப்போ நம்ம வந்து ஏன் இங்கே வந்திருக்கோம், நம்ம யார், நமக்கு ஏன் இந்த அகங்காரம் ஆனவங்கெல்லாம், இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணணும், இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும், அப்போ இந்த மனசு என்ன பண்ணுது, இந்த மனசுக்கும் நமக்கு அந்த இறைவனுக்கும் இந்த மனசுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இந்த மனம்ன்ற ஒன்று நம்மளை எப்படி இயக்குது அப்படின்னா, நம்ம பிறக்கிறோம் நமக்கான ஒரு இயக்கம் வேணும்ல. இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்க, ஒரு குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் விடுறோம் அப்படின்னா அந்த குழந்தையுடைய மனம் யாருன்னா அந்த டீச்சர், அவங்க தான் வந்து அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவை எது எது தேவைன்னு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க, அந்த குழந்தை கேட்டு படிச்சுட்டு வருது. அதே மாதிரி நமக்காக ஒரு மனம் இருக்குல்ல அந்த உலகத்தில், ஒரு பொருளை பார்த்தா இது லட்டு இது ஜிலேபி இது வந்து இது இதுதான் காட்டி கொடுக்குறக்கு ஒரு மனம் இருக்குல்ல, அந்த மனம் வந்து ஏன் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த மனம் இல்லாத ஒரு நிலை எப்போ வரும் அப்படின்னா, இந்த உடல் இல்லாத ஒரு நிலையில் தான் மனம் இல்லாத ஒரு நிலை வரும். இந்த இந்த மனம் அதாவது இந்த உடலை கடந்து நம்ம போயிட்டோம் அப்படின்னா இந்த மனம் வந்து நமக்கு தேவைப்படாது இல்லையா. நம்ம வந்து ஒரு ஆன்மாவாக மாறிடுறோம், ஒரு ஒரு அந்த பிரபஞ்சத்துலேருந்து ஒரு தனி இயக்கமாக மாறிடுறோம், நம்மளுடைய மூலத்துக்கு நம்ம போயிடுறோம். அப்போ நம்ம மூலத்துலேருந்து இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்து நமக்கு எல்லா தேவைகளும் நமக்கு தெரியணும், இங்கே உள்ள எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மனம் இல்லாமல் செய்ய முடியாது இல்லையா. நமக்கு துணை யாருன்னா இந்த மனம் தான். அப்போ அந்த மனம் வந்து இவ்வளோ நாளாக நம்ம கூட இருக்குது, இத்தனை பிறவிகளாக நம்ம கூட தொடர்ந்து இருக்குது. அது உடலை விட்டு பிரியும் பொழுது இறுக்கம் அந்த பதிவுகளோடு அது வெளியில் போயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோ. நம்மளெல்லாம் படைத்தது இறைவன் தானே? ஆமாம், படைத்தது இறைவன் தான். ஆனால் நம்ம இறைவனில் ஒரு அம்சம், ஒரு ஒரு பெரிய ஒரு சுவருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இப்போ நம்ம முகத்தில் வந்து ஒரு பொட்டு ஒட்டி வைக்கிறோம் பார்த்தீங்களா நெத்தியில், அந்த மாதிரி நம்ம வந்து இறைவனில் ஒரு அங்கம். அங்கேருந்து நம்மளுடைய ஆன்மா இந்த பூமியை நோக்கி வருது. இங்கே வந்து அந்த ஆன்மா வாழணும் அப்படின்னா இந்த பூமியில் இறத்துல கால் படணும். அதாவது இந்த இறத்தோட சம்பந்தம் இருந்தால் மட்டும்தான் நம்ம இங்கே வாழ முடியும். அப்போ இந்த இறத்தோட சம்பந்தப்படணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு உடலும் உடல் அமைப்பும் நமக்கு தேவை இந்த ஆன்மாவுக்கு. அப்போ இந்த உடல் அமைப்பு வந்தவுடனே இந்த கால் வந்து என்ன ஆகுது, இந்த இறத்துல படுது. இறத்துல பட்டு இந்த காலு இறத்துலையும் தலை ஆகாயத்தோட கனெக்ஷனில் இருக்கிறனால தான் நம்ம இந்த ஒரு உடல் அமைப்போட இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இதில் வந்து ஆசை எல்லாமே இருக்குது. அதாவது இந்த மனம் அப்படின்ற ஒன்றில் எல்லா குணங்களும் இருக்குது. அதுக்காக இப்படி தான் வாழணும்னு அவசியம் கிடையாது. இந்த மனசை நம்ம எதை நோக்கி கொண்டு போகிறோமோ அதை கொண்டு போகிறதுக்கு நமக்கு அறிவுன்னு ஒன்று இருக்குது, புத்தின்னு ஒன்று இருக்குது, சித்தம்னு ஒன்று இருக்குது. அப்போது நம்ம எதை நோக்கி கொண்டு போகிறோமோ அதை நோக்கி நம்ம அந்த மனசை கரெக்டாக நகர்த்திட்டு போனோம்னா பிரச்சனை கிடையாது. இல்லை நகத்தில் நம்ம அது போக்கில் இப்போ எப்படி ஒரு அண்டாவை பார்த்தோம்னா எப்படி நாய்க்குட்டிங்கெல்லாம் ஓடிச்சு, அண்டா ஒன்று தான் நாய், நூறு அந்த 100 நாய் எப்படி பின்னாடியே எங்கேயெல்லாம் அந்த அண்டாவை கொண்டு போகிறாங்களோ சாப்பாடு போட வரைக்கும் அந்த அண்டா பின்னாடியே தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த நாய்ங்க. அதே மாதிரி தான் நம்ம மனம் போன போக்கில் எல்லாம் போகக்கூடாது. அது போச்சு அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல லட்டு வச்சுருப்பாங்க, ஒரு தட்டில் வந்து கருங்கல் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த மனசு பார்க்குது, இந்த மனசு சொல்லுது இது வந்து லட்டு இது கருங்கல்னு, கருங்கல் எடுத்து சாப்பிட்ருவோமா? ஏன்னா நமக்கு அறிவு இருக்குது, புத்தி இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், இது லட்டு இதுதான் சாப்பிடணும். அந்த லட்டுலேயும் கொஞ்சம் பூசணம் பூத்து கொஞ்சம் எறும்பெல்லாம் நிறையா முச்சிட்டுருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம சாப்பிட மாட்டோம், இது கெட்டு போச்சு இல்லை பூசணம் பூத்துருச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த அறிவை கொண்டு நம்ம அலசி அதை பார்க்குறோம் தானே. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் பார்க்க கற்றுக்கணும். மனம் எங்கே வேணால் போகும், மனம் எங்கே வேணால் போகும். ஐஸ்வர்யா ராயை பார்த்து கூட விரும்புவோம். ஐஸ்வர்யா ராய் அமிதாப் பச்சனுக்கு மனைவி,
நம்ம பின்னாடி போய் துரத்த முடியாதுல்ல. அபிஷேக் பச்சனோட மகனுக்கு மனைவி. அப்படியா? அபிஷேக் பச்சன், அபிஷேக் பச்சனுடைய மனைவி ஐஸ்வர்யா ராய். ஆனால் எனக்கு ஐஸ்வர்யா ராய் என் கண்ணுக்கு தெரியுது, என் மனசு வந்து ஐஸ்வர்யா ராயை பார்த்துருச்சு. இப்போ நான் போய் ஐஸ்வர்யா ராய்ட்டு ஐ லவ் யூ சொல்ல முடியாது, ஏன்னா அதை இன்னொருத்தருடைய மனைவி அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அறிவு சொல்கிறோமா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அறிவு புத்தின்னு ஒன்று இருக்குல்ல. அதே மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே நம்ம வந்து சரி தப்புன்னு அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த நேரத்தையும் அந்த தன்மையும் அந்த நிதானத்தை நம்ம ஒதுக்கிக்கணும். நம்ம ஒதுக்குறது இல்லாததுனால அதில் வந்து இப்போ வர பிரச்சனையும் நம்மளே அனுபவிச்சுக்கிறோம். அவ்வளோதான், இன்ப துன்பம் எல்லாமே இருக்கு, எல்லாமே நிறைஞ்சிருக்குது. நமக்கு தேவையானதை எடுக்கக்கூடிய தன்மை நமக்குள்ளேயும் இருக்குது. இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டாக செலெக்ஷன் பண்ணி எடுக்கக்கூடிய அறிவு புத்தி எல்லாமே நமக்குள்ளே இருக்குது. பட் நம்ம அதை வந்து அதிகமாக கேர் பண்ணிக்கிறது கிடையாது, அதை வந்து அலசி பார்க்கறதில்ல, அதை நல்ல கண்ணோட்டமாக தெளிவாக பார்க்கறது கிடையாது. இதனால் என்னென்ன விளைவுகள் வரும், இதை நம்ம தொடரமே, இதை நம்ம கையில் எடுக்கிறோமே, இது எடுத்தாச்சுன்னா இதில் வர விளைவுகளை எல்லாம் நம்ம அனுபவிச்சாகணுமே. அப்போ இதெல்லாம் வேணுமா, இது வேண்டாமா அப்படின்னு நம்ம தான் நம்ம அறிவை கொண்டு போய் செயல்படுத்தணும். அப்போ நம்மளால் செயல்படுத்த முடியலை அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம அறிவை கொண்டு போய் அந்த பேரறிவோடு ஜாயின் பண்ணி விட்டுருணும். நம்மளால் முடியலை, எனக்கு ஐயோ இது எதை தொட்டாலும் பிரச்சனையாகவே இருக்குது, நானும் மண்டையை போட்டு நல்லா இது தான் பண்ணி பார்க்குறேன் ஆனால் அது வந்து எனக்கு சரியாக வரல, ஏதோ ஒரு பிரச்சனை அதில் வந்துடுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அழகாக ஒதுங்கி நம்மளுடைய நம்மளுடைய இயக்கத்தை அந்த அறிவை நம்ம பேரறிவோடு ஜாயின் பண்ணி விட்டுருணும். அதாவது ஒரு 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 மண்க்கு ஒரு மண் உருண்டை பிடிச்சி அந்த மண் உருண்டைக்குள்ளார ஒரு கல்கண்டு வச்சுருக்கீங்க, பக்கத்தில் ஒரு தண்ணி இருக்குது, அந்த கல்கண்டை தண்ணிக்குள்ளே போடணும்னா அந்த மண்ணை உடச்சி என்ன பண்ணணும், இப்போ கல்கண்டை தூக்கி தண்ணிக்குள்ளே போடணும், அப்போ அது கரைஞ்சிரும். வெறும் மண் உருண்டையோடு போட்டிங்கன்னா கரையாது. அப்போ என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட இருக்க கர்மாவெல்லாம் உடச்சி தூக்கி எரிஞ்சுவிட்டு நம்ம ஒரு கல்கண்டு நம்ம இந்த ஆன்மாவை என்ன பண்ணணும், அப்படியே கொண்டு அந்த பேரான்மாவோட ஜாயின் பண்ணிடணும். கர்மாவை உடைக்கணும்னு சொல்கிறீங்க, எப்படி உடைக்குவீங்க? நம்ம அமைதியாக இருந்தாலே போதுமா, ஒழுங்காக இருந்தாலே போதும். ஒழுங்கா இருந்தானா, யாருக்கும் எந்த கெடுதல் செய்யக்கூடாது, யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது, நம்ம இருக்கிறோம், நம்ம உண்மையா இருக்கணும் அப்படின்றத நம்பணும், எதையும் வந்து ஒரு நேர்மையா ஒரு இறையாண்மையோட செய்யணும், யாருக்கும் பாதகம் இல்லாமல் நடந்துக்கணும், நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும், அதே மாதிரி தேவையில்லாதெல்லாம் எடுத்து கையில் வச்சுட்டு அழுகக்கூடாது, தொட்டதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது, எல்லா நன்மைக்கு அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வரணும். நமக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுட்டு தான் அதை ஹேண்டில் பண்ணணும், அவசரப்பட்டு மூவ் பண்ணக்கூடாது. நிறையா விஷயம் இருக்குது. நான் ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா என் கையில் ஒரு வண்டி இருக்குது, சாவி இருக்குது, என் கையில் இது ரெண்டுமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் வந்து எப்படி வேணாலும் ஓட்டலாம், கரெக்டு தானே? அந்த உரிமையும் எனக்கு இருக்குது. எங்கிட்ட ஒரு வண்டி இருக்குது, வண்டி 3 லட்சம் ரூபா வண்டி இருக்குது, ஒரு சாவி இருக்குன்னா அந்த வண்டி சாவியும் என்னோட தான், எனக்கு தான் பொறுப்பு, என்னோட கையில் இருக்குது, என் பேரில் இருக்குது, எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னா நான் எப்படி வேணாலும் ஓட்டலாம். ஆனால் வேகமாக ஓட்டி போய் கீழே விழுந்தேன்னா அதனால் வழியாக இருக்குது எனக்கு தான். அப்போ இந்த வண்டியை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் உள்ள ஆபத்துகளையும் பார்த்துக்கணும். இதை வந்து வேகமாக ஓட்டினா ஆபத்து, மெதுவாக ஓட்டினா ஆபத்து இல்லை. வண்டி ஆபத்து கிடையாது, இந்த நம்மளுடைய எண்ணங்கள் தான் ஆபத்து, நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய அந்த ஆணவம், இது தான் ஆபத்து. வெளியில் எந்த ஆபத்தும் இல்லை, ஆபத்து ஃபுல்லாகவே நமக்குள்ளே தான் இருக்கும். நான் என் கையில் வண்டி கிடச்சிருச்சு, 4 பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் வேகமாக போய் கீழே விழுந்தேன்னா அப்பவும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. என்ன இப்போ ஆணு வாயை திறந்து பார்த்தவங்க அதுக்கப்புறம் வாய் மூடி பார்ப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி நமக்கு என்ன நடந்தாலும் அவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க, அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கேருந்து 100 போய் அங்கேருந்து 108 வரணும்னு விரும்பக்கூடாது. நம்ம வந்து எப்போவுமே நம்ம கையில் எது இருந்தாலும் அதை பயன்படுத்தக்கூடிய பக்குவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், கரெக்டு தானே? மண்பானை வந்து அடுப்பில் வைக்கிறோம், இப்போ எதுவாக இருந்தாலும் ஒரு முழுமையான குணம், ஒரு அரிசியாக அடுப்பில் பானைக்குள்ளே போடுறோன்னா அது சோறானதுக்கப்புறம் தான் அது முழுமை, கருத்தனா? அது வரைக்கும் அந்த அரிசி என்ன ஆகணும், தண்ணியில் வேகணும், கொதிக்கிற தண்ணியில் நல்லா வெந்து அதுக்குள்ளையெல்லாம் அந்த அரிசிக்குள்ளையெல்லாம் அந்த தண்ணியோட வெப்பம் போய் அது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை வருத்தி அதுக்கப்புறமா தான் அது சோறாக மாறுது. அதே மாதிரி நம்ம நம்மளை வந்து முழுமைப்படுத்தணும் அப்படின்னா நம்மளும் அதே மாதிரி நிறையா நம்ம எவ்வளோ தூரம் போனோமோ அவ்வளோ தூரம் திரும்பி வரணும். நம்ம எவ்வளோ தூரம் என்னென்ன மூட்டையெல்லாம் தூக்கிட்டு திரிஞ்சோமோ அதையெல்லாம் அங்கங்கே இறக்கி வச்சுட்டு திரும்பி வரணும். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், போகும்போது சந்தோஷமாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம எடுக்கும்போது சந்தோஷத்தை மட்டும் எடுத்துட்டோம், அந்த கஷ்டத்தை எடுக்கலை. அப்போ திரும்பி வரும்போது பார்த்தா அந்த சந்தோஷத்தெல்லாம் எடுத்து தான் அனுபவிச்சுட்டு போயிட்டோமே, பேலன்ஸ் இருக்கிறது கஷ்டம் மட்டும்தானே இருக்குது. அந்த கஷ்டத்தை அனுபவித்து வந்தால் தான் திரும்பி நம்ம மூலத்துக்கு போக முடியும்.
ஏன்னா போகும்போதும் அந்த கஷ்டம் இன்பம் துன்பம் அப்படின்றத சம அளவில் பார்த்துட்டு போயிருந்தோம்னா வரும்போதும் இன்பம் துன்பம்ன்றத சம அளவில் பார்த்துட்டு வருவோம். அதனால் நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. நம்ம முழுசாக நான் சந்தோஷத்தை மட்டும்தான் நாலு இல்லாட்டையும் நான் மட்டும்தான் திம்பேன் அப்படின்னா அப்புறம் அதுக்குள்ள வயிற்றுக்குள்ளே போயிட்டு அது ஒரு பூச்சியை உருவாக்குனா அப்போ அதோட வேதனையும் நம்ம தான் அனுபவிக்கணும். இல்லை சாமி, இப்போ இறைவன் தானே நம்மளை படைக்கிறாரு, அது கரெக்டு தானே, கன்ஃபார்ம் தானே? அப்ப ஏன் ஒரு நல்லவரா நம்மளை நல்லவரா படைக்க கூடாது? நம்ம ஏன் இயக்கம் சரியா இருக்காதுமா? எர்த் மெயின் இல்லாம படைச்சிருக்கலாம் இல்லையா சாமி? நம்மள அப்படி இருந்த பிரபஞ்ச இயக்கம் எப்படிமா இருக்கும்? அவரே படைக்கிறாரு, அவரே கஷ்டம் கொடுக்கறாரு, அவரே நம்மளை தப்பு செய்ய வைக்கிறாரு, நல்லது செய்ய வைக்கிறாரு. இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இப்போ நம்மளை வந்து படைச்சாரு இறைவன், ஓகே வச்சுக்கோங்க. இப்போ நம்மளை வந்து இந்த பூமிக்கும் வந்துட்டோம், உடல்ல எடுத்துட்டோம். அப்போ நான் தான் இயக்குவேன் அப்படின்னா நம்மளோட இயக்கம் எதுவுமே இல்லை. இங்கே வந்து நான் இதைத்தான் சாப்பிடணும்னு நான் செலெக்ஷன் பண்ண தேவையில்லை, இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணணும்னு செலெக்ஷன் பண்ண தேவையில்லை, அதுவே எல்லாமே நடக்கணும். ஆனால் நமக்கு ஒரு அறிவு கொடுத்துருக்காருல, அந்த அறிவால் நீங்கள் இன்பத்தை எடுத்துக்கிறீங்களா துன்பத்தை எடுத்துக்கிறீங்களான்னு உங்கள் கையில் தான் இருக்குது. அவர் என்ன சொல், உனக்கு அறிவே கொடுத்தாச்சு, ஒரு மூளை, மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ராமே உள்ளே கொடுத்துருக்கு. மூளை மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஹார்ட்வேர் உள்ளே இருக்குது. அந்த மூளைன்னு ஒன்று இருக்குல்ல, 100% பயன்படுத்தக்கூடிய தன்மையில் அந்த மூளை இருக்குது. அப்படின்னா நம்ம அதை எப்படி பயன்படுத்துகிறோன்ற ஒரு அறிவுன்னு நமக்கு, நம்ம தானே அதை தேர்ந்தெடுத்துக்கணும். இதில் கஷ்டம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதையே நம்ம போய் தொடணும். இது சுடுன்னா தொடாதப்பான்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ நீ போய் தொட்டுப்பிட்டு வந்து ஏமாலை பள்ளி போட்டின்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாரா? கேட்க மாட்டாரா? நீ நெருப்பு சுட்டு வச்சிருவோன்னு உனக்கு சொல்கிற உணர்த்துறதுக்கு தான் உனக்கு அறிவை கொடுத்துருக்கேன், மூளை கொடுத்துருக்கேன், மனசை கொடுத்துருக்கேன், நல்ல தெளிவை கொடுத்துருக்கேன், நல்ல கண் பார்வையை கொடுத்துருக்கிறேன், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கேன், நல்லா நடக்கக்கூடிய காலை கொடுத்துருக்கேன். குடுக்குடுன்னு இங்கேருந்து ஓடுறோம், உடியாரோம், கீழே விழுகிறது இல்லை. எவ்வளவு ஆற்றலோடு உன்னை படைச்சிருக்கேன், அப்புறம் நீ போய் அதையும் மீறி அந்த நெருப்பை தொட்டினா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன் கை வந்து போச்சு, நீ தான் அனுபவிக்கணும். அந்த புண்ணு ஆற வரைக்கும், அந்த தோல் மூட வரைக்கும், அந்த காத்தோ ஒரு தூசியோ இல்லை ஏதோ ஒரு கையோ ஏதோ ஒரு பொருளோ அந்த இடத்துல பட்டால் அந்த அதெல்லாம் எதுவும் பட்டால் வந்து வலிக்கோ ரத்தம் வரும்னு சொல்லி தானே 14 கிலோ உள்ள தோலை போட்டு மூடி வச்சுருக்காரு. இந்த உறுப்புகளில் ஏதாவது பட்டால் ஒரு காற்று கூட படக்கூடாது, எது ஒரு தண்ணி கூட அதில் படக்கூடாது, பட்டால் அந்த இடம் டேமேஜ் ஆகும்னு சொல்லி 14 கிலோ தோலை போட்டு நம்ம உடம்புல மூடி வச்சுருக்காரு. அதை மீறியும் போய் நம்ம அதை தொட்டோம்னா யார் தப்புது? இது எப்படி நம்ம கடவுள் மேலே சொல்ல முடியும்? இல்லை நான் என்ன, நம்ம சந்தோஷமா ஆனந்தமா இருக்கதா நம்மளை படைச்சாரு, படைச்சிட்டு கஷ்டமும் கொடுத்தாரு, கஷ்டமும் அனுபவிச்சோம், தப்பு செய்ய வச்சாரு, தப்பும் செஞ்சோம், நல்லதும் கொடுத்தாரு, நல்லதும் செஞ்சோம், கடைசியில் எல்லாமே அவரே பண்ணிட்டு பனிஷ்மெண்ட்டும் நம்மளுக்கு கொடுத்துட்றாரு. எதுக்கு இந்த உலக வாழ்க்கை? எதுக்கு நம்மளை படைச்சாரு? எதுக்கு என்ன இது? ஒரு ஆன்மா தாம்மா ஒரு உடலை தேர்ந்தெடுக்கிறது, இறைவன் தேர்ந்தெடுக்கல. ஒரு ஆன்மா தான் ஒரு உடலை தேர்ந்தெடுக்குது, புரியுதா உங்களுக்கு? அந்த ஆன்மா யார்? நீங்க தான். நான் என்ன? நீங்க தான். அப்ப எனக்குள்ள இருக்கு, அதுக்கு தான் உணருங்கன்னு சொல்றேன் நான். இப்படியே நான் வந்து என்னோட கேள்வி என்னன்னா, ஆன்மா தான் கடவுள்னு சொல்றீங்கல்ல உங்களுக்குள்ள, அதாவது உடல், மனம், உயிர், ஆன்மா, இறைவன், ஓகேவா? இந்த அஞ்சு ஒரே இணைப்புல இருக்கானா? இல்லை. மனம் ஒரு பக்கம் இருக்குது, உடம்பு ஒரு பக்கம் இருக்குது, ஆன்மா ஒரு பக்கம் இருக்குது, இறைவன் ஒரு பக்கம் இருக்கார், கரெக்டு தானே? இது அஞ்சு ஒன்றா இல்லையா? ஒரே இணைப்பில் இல்லையா? ஒரே இணைப்பில் இணைச்சிக்கிட்டு ஒன்றா ஆன்மா உடல், இது வேறம்மா, இது உடல் வேற, ஆன்மா வேற, மனம் வேற. இந்த உடலும் இந்த ஆன்மாவும் இயங்கிறதுக்கு ஒரு மனம், ஓகேவா? அந்த மனம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மூளையில் இருக்குது. நம்ம மூளையுடைய மையப்பகுதி மனம். இது வந்து இதெல்லாம் அழகான ஒரு ஒரு ஆமாம், அது வந்து ஒரு ப்ரோக்ராமிங், ஒரு அழகான ப்ரோக்ராமிங். அந்த ப்ரோக்ராமுடைய ரிமோட் யார்ட்ட இருக்குன்னா நம்மக்கிட்ட இருக்குது. ஏன்னா நான் தான் அங்கேருந்து வர்றேன், இந்த உடம்பு எனக்கு வேணும்னு சொல்லி இந்த உடம்பு எடுத்துக்கிட்டு நான் தான் அங்கேருந்து வரேன். அப்போ யார் டிவி பார்க்குறாங்களோ அவங்க கீழே தானே ரிமோட்டை கொடுக்கணும். நான் நீ வீட்டில் இரு டிவி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி ரிமோட்டை தூக்கிட்டு நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டேன்னா நீங்கள் எப்படி சேனல் மாற்றுவீங்க? அப்போ யார் டிவி பார்க்குறாங்களோ, யார் கையில் டிவி இருக்கோ அவங்களுக்கு தானே ரிமோட் தேவை. அப்போ என் கையில் தானே இந்த உடம்பு இருக்குது, என்கிட்ட தானே இந்த உடம்பு இருக்குது. அப்போ என்கிட்ட உடம்பு இருக்கும்போது அதோட அதை ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய அறிவு, அந்த ரிமோட்டு என்கிட்ட தானே இருக்கணும். அப்போ அதை சரியாக நான் தானே பயன்படுத்தணும். அப்போ நான் சரியாக பயன்படுத்தாமல் இறைவன் மேலே பழி போட்டால் அது என்ன அர்த்தம்? இறைவன் ஒரு மூலம் இருக்குது, அது பழி போடுறதுக்கு இல்லை, வணங்கிறதுக்கு தான் இருக்குது. நம்ம கையில் இருக்கிறதே நம்ம வணங்கலையே,
ஒரு தண்ணியாக இருக்கட்டும், பஞ்சபூதங்களே நம்ம சரியாக வணங்குறது இல்லையே, நம்ம வணங்கணும், ஒரு நன்றி உணர்வோடு இருக்கணுமே தவிர நம்ம குறை சொல்லக்கூட, நமக்குள்ளார என்ன இருக்குதோ அது வெளிப்படும். இது வந்து ஒரு பெரிய மாய கண்ணாடி இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் வந்து நமக்குள்ளே என்னென்ன குறைகள் இருக்கோ அது அங்கங்கே வெளிப்படும். அப்போ நமக்குள்ளே இருக்க குறைகள் தான் வெளிப்படுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வெளியில் அதை குறையாக தேட மாட்டோம். புரியுது உங்களுக்கு? ஒருத்தனை பார்த்து நான் வந்து குறை சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்குள்ளே ஒரு குறை இருந்துச்சு, அந்த குறை அங்கே வெளிப்படுது. புரியுதா உங்களுக்கு? எனக்குள்ளே குறை இருந்த, எனக்குள்ளே என்ன இருக்கோ அது வெளிப்படும். கரெக்டு தானே? நான் சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷம் வெளிப்படும், துக்கமாக இருந்தால் துக்கம் வெளிப்படும். அதே மாதிரி நான் வெளியில் ஒரு குறை தேடுறேன்னா என் மனசுக்குள்ளே இப்போ குறையாக இருக்குதுன்னு அர்த்தம். நான் வெளியில் ஒரு சந்தோஷத்தை தேடுறேன் அப்படின்னா என் மனசு இப்போ சந்தோஷமாக இருக்குதுன்னு அர்த்தம். வெளியில் நான் இன்பத்தை தேடுறேன்னா என் மனசு இன்பமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது நமக்குள்ளார இப்போ என் மனசில் என்ன இருக்குதோ அது வெளியில் நான் பார்க்குறேன், அதில் தேடுறேன், இல்லைனா சொல்கிறேன், குறை சொல்கிறேன். அப்போ நம்ம மனசை நம்ம சரியாக வச்சுக்கிட்டோம், நம்ம உடம்பு நம்ம சரியாக வச்சுக்கிட்டோம்னா வெளியில் எதையுமே தேட தேவையில்லையே. இங்கே சரியாக இருந்தால் நாங்கள் பார்க்கவே தேவையில்லையே, இங்கேயே சரியாக தானே இருக்குது, எனக்கு என்ன பிரச்சனை? நான் ஏன் வந்து குறைய தேடணும், இல்லை நான் ஏன் யாரையும் குறை சொல்லணும்? ஏன் நான் வந்து வெளியில் பார்த்து இதெல்லாம் இப்படி இருக்குது, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், நம்ம ஏன் பிறந்தோம், நான் ஏன் பிறந்தேன், இதெல்லாம் இப்படி இருக்குது, நான் மட்டும் இப்படி இருக்கேன், அதெல்லாம் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லையா? சரியாக இருக்கும் பொழுது ப்ரோக்ராம் சரியாக இருக்கும் பொழுது நமக்கு தேவை என்னம்மா? இப்போது ஒரு 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 மிஷினில் வந்து அந்த ஒரு பீஸை மாட்டுறோன்னா அந்த பீஸ் எப்படி நமக்கு வருதுன்றது தான் முக்கியமே தவிர, அதுக்குள்ளே என்னென்னலாம் வச்சு நீங்கள் மிஷினை மாட்டிருக்கீங்கன்றது நமக்கு தேவையில்லை. ஒரு வண்டி வாங்க போகிறோம்னா பூராத்தையும் கழட்டிட்டு இந்த செயின் எங்கே மாட்டியிருக்க, இந்த போல்ட் நட் எங்கே மாட்டியிருக்க, ஆயில் எந்த வழியாக ஊற்றுனா, இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம வண்டி வாங்குறது கிடையாது. வண்டி பிடிச்சிருந்தா, தோற்றம் பிடிச்சிருந்தா நம்ம வாங்கிட்டு வந்துடும். அதே மாதிரி தான் நம்மளுடைய உள்ளமும் சரி, நம்மளுடைய மனசும் சரி, நம்ம வெளியில் பார்க்கும் பொழுது நம்ம அதை ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை, அதுலேருந்து நம்ம கிடைக்கிற பெனிஃபிட்டை மட்டும் நம்ம பார்க்கணும். நல்லது கெட்டதை மட்டும் பார்க்கணும். நம்ம வந்து இறைவனை உணரணும்னா உணரணும், இறைவனை உணரணும் அப்படின்னா, இறைவனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம உணரணும். இல்லை நம்ம மூலத்துக்கு போகணும்னா நம்மளை உணரணும். அதை தவிர நம்ம 1000 கேள்வி கேட்டாலும் 1000000 கேள்வி கேட்டாலும் பதிலும் ஒன்று தான்,